Hey friends, so last episode la nama enna paathirundhom nama heroine oda kannukku first oru chinna paiyan therinjirpaanla avan nama hero oda kanavula varan vandittu edukaga enna kola panninga appdin solli kepan odane nama heroum bayindittirpan so idoda pona episode mudinjirukom idukapra enna nadakapodhu abdingiradha indha episode la nama paathiralam starting scene la andha chinna paiyan nama hero oda kanavula edukaga varan appdin sollitte namakku oru chinna flashback potu katranga actually nama hero vandu first oru doctor ah irundirukan adukapra dhaan ivan mama oda sendukitte indha oru naaniyam oru vela appdinra company la sendirpan so appo dhaan nama hero இந்த சின்ன பையன் பயங்கரமா அடிபட்டு ரொம்பவே சீரியஸா வந்து சேர்றான். அவனை காப்பாத்துறதுக்காக இவனும் சிபிஆர்லாம் பண்றான், ஏதேதோ பண்றான். ஆனா இவனால முடியல, கடைசில அந்த பையன் இறந்து போயிடுறான். சோ அதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையனோட டெட் பாடி இறுதி சடங்குக்காக நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு வருது. அந்த நாள் அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டே இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கா. அப்பதான் இவ ஏதோ கிரீம் மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பையனோட ஃபேஸ்ல தடவ போயிருப்பான். சோ அப்பதான் அந்த சின்ன பையனோட சோலும் இவளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாபத்துக்குள்ள மாட்டுவா. இப்படி இவ இந்த சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, நான் எங்க இருக்கேன், என்னோட வீட்டுக்கு நான் போனும், அது மட்டும் இல்லாம என்னோட கையில நான் ஒரு ரிங் வச்சிருந்தேன், அதை அந்த இடத்துல போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்த இடத்துல ரிங்கை தொலைச்சானோ அந்த இடத்துக்கு போறதுக்காக டோரை ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா இவனால ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட போய் ஹெல்ப் கேட்பான். அக்கா தயவு செஞ்சு இந்த டோரை தொடங்க, இங்க பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அந்த இடத்துல என்னோட ரிங்கை நான் தொலைச்சிட்டேன், சோ அதை போய் நான் எடுக்கணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் தான் இவ வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருப்பா. சோ இவ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இவளோட அப்பாவும் வருத்தப்படுவாரு, இவளுக்கு என்ன ஆச்சு, ஒரு மாறி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பயந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கே தோணுது, அந்த பையன் அவனோட ரிங்கை ஏதோ மார்க்கெட்ல தொலைச்சிட்டு தான் சொன்னான்ல, அது என்னன்னு போய் பார்க்கலாம், அந்த பையன் சொன்னது உண்மையா இல்ல பொய்யான்னு சொல்லிட்டு. அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட கூட எங்க போறோன்னு சொல்லாம டக்குன்னு மார்க்கெட்டுக்கு வரா, அதுவும் இந்த நேரத்துல. சோ வந்துட்டு அந்த இடத்துல எங்கேயாவது அந்த ரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ தேடிட்டு இருப்பா. இப்படி இவ எவ்வளவு நேரம் தேடினாலும் இவளுக்கு கடைசி வரைக்கும் அந்த ரிங்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ அந்த பையன் போய் சொல்லிருப்பானோ அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரிங் இருக்கும், இந்த ரிங்கு தான் அந்த பையன் தொலைச்சானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அதை எடுத்துட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்டே இந்த ரிங்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை கொடுக்கலான்னு போறா. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அந்த பையனோட வீட்டுல யாருமே இல்ல. என்னன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது இவளுக்கு தெரியுது, அந்த பையனோட பேரண்ட்ஸ் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை வச்சுக்கிறா. சோ இதனாலதான் நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ரிங்கையும் கூடவே எடுத்துட்டு போறா. அந்த பையனோட பேரண்ட்ஸ் எங்கேயாவது பார்த்தா அவங்க கிட்ட இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் வேற ஒரு வீட்டுல ரெண்டுக்கு தங்கியிருக்கா. அதான் நம்ம ஹீரோ துரத்து விட்டு இருப்பான்ல, இப்படி இங்க வந்ததுக்கு அப்புறமும் அந்த பையனோட ரிங்க சேஃபா ஒரு இடத்துல வைக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு கடையில எப்பயும் போல வந்து குடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் சொன்னதை பத்தியே இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவ சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா நடந்துச்சு, ஒருவேளை அவ என்கிட்ட சொன்ன மாதிரி நிஜமாவே ஆவிகளை பாக்குற சக்தி அவகிட்ட இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி குழம்பி போய் யோசிச்சுட்டு இருப்பான். சோ இதை பத்தி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா தான் நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்கா. இதுதான் கரெக்டான நேரம், என்கிட்ட இருக்க கேள்வி எல்லாமே இவகிட்ட கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்பல இருந்து இந்த மாதிரி ஆவிகளை பாக்குற பவர் கிடைச்சிச்சு, அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள நீ தொட்டா மட்டும்தான் அவங்க உன்னோட கண்ணுக்கு தெரிவாங்களா, இது எல்லாமே அந்த ரூமுக்குள்ள மட்டுமா நடக்கும், அவங்க பேசுறது உன்னால கேட்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை கேட்டுட்டே இருப்பான். இது நம்ம ஹீரோயினுக்கே கடுப்பா இருக்கும். டே இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற, அதான் என்ன பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னோட ஹெட் கிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்க பாக்குறல்ல, அதனால நான் இதுக்காக வாங்கிட்டு இதெல்லாம் சொல்லணும், அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஹெட் கிட்ட சொல்லி அது மூலமா நான் வெளியே போறதை விட நானே வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவ கோவமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவா. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில இவ நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்படியே தூக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டு இவ மேல பாப்பா, என்ன பார்த்தான்னு தெரியல, இப்படி அலறிட்டு ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஹெட் கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இன்னைக்கு காலையில ஒரு எலி என்னோட மூஞ்சிலே விழற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பயந்துட்டு வீட்டுல இருந்து ஓடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை பார்த்துட்டு அவரு சொல்லுவாரு, இதுக்கெல்லாமா பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை இந்த வேலையை விட்டுட்டு போற விஷயத்த சொல்லலான்னு வரா. இருந்தாலும் அந்த நேரத்துல இவருக்கு டக்குன்னு ஒரு கால் வந்துருது. சோ நம்ம ஹீரோயினாலையும் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாம போயிருச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அங்கிளையும் காட்டுறாங்க. நம்ம அங்கிள் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாரு, ஏண்டா அந்த பொண்ணு எதுக்காக சொல்லாம கொள்ளாம வீட்டை காலி பண்ணிட்டு போனா, நீ ஏதாவது சண்டை போட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம போலீஸ்காரன் சாங் இருக்கான்ல, அவனும் வந்து வருத்தப்பட்டு இருப்பான். ஆமா உங்க வீட்டுக்கு மேல ஒரு பொண்ணு தங்கியிருந்தால, அவ எங்க, என்னாச்சு அவளுக்கு, ஏன் வீட்டை காலி பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். ஏன்னா இவன் நம்ம ஹீரோயினை லைட்டா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. சோ அதனாலதான் கொஞ்சம் வருத்தப்பட்டு இப்படி பேசிட்டு இருப்பான். சோ இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் வருத்தப்படுவான், நம்ம ஹீரோயின் தனியா வெளியே போய் என்ன கஷ்டப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு கால் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ண மாட்டா. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அவ வேலை பாக்குற இடத்துல ஒரு கப்பல்ஸ் வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களோட டெட் பாடியை இந்த இடத்துக்கு தான் எடுத்துட்டு வர போறாங்க போல. இப்போ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த அம்மாவோட ஃபியூனரலும் நடக்குதுங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறாங்க. அவளோட கையில நிறைய காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இந்த வேலை பார்த்துட்டு அவ அதிகமா கையை வாஷ் பண்ணிட்டே இருப்பா. சோ அதனாலதான் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இவளுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேண்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சோ நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி அன்பா யாருமே நடந்துகிட்டது கிடையாது. முதல் தடவை ஒரு லேடி நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வருவா. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஹெட் கிட்ட பேசிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறானா, என்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே சொல்லி என்னை வேலை விட்டு தூக்க பார்க்கறானா, அதான் நானே அவர்கிட்ட சொல்லி வேலையை விட்டுட்டு போறேன்னு சொன்னல, அப்பயே அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டைரக்டா அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இவ பேசுற விதத்தை பார்த்தா எப்படியும் வேலையை விட்டுட்டு போறேன்னு தான் சொல்ல போறா, அதை இவளை நம்ம சொல்ல விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சார் சார் அவ சொல்றது கேட்காதீங்க, நான் தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும், இல்ல சார் நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியா அவரை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து என்ன பேசுவானா, சார் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க, இப்போ உங்ககிட்ட வந்து பேசினால அவ வேலையை விட்டுட்டு போறதா சொல்லிட்டு உங்ககிட்ட ராஜினாமா கடிதம்லாம் கொடுக்கலாம், ஆனா நீங்க அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல, அவ எதுக்காக வேலையை விட்டுட்டு போக போறா, அது மட்டும் இல்லாம அவளே விருப்பப்பட்டு போகும்போது நான் எதுக்காக அவளை தடுக்கணும் சார், அதனால இப்போ தெளிவா சொல்ல முடியாது, எங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு சின்ன சண்டை, ஸோ அதனால அவ இந்த வேலையை விட்டுட்டு போக பாப்பா, ஆனா நீங்க அவளை இந்த வேலையை விட்டு அனுப்பாம இருங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ராஜினாமா கடிதம் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானே தெரியாம நம்ம ஹெட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்துல சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அது என்ன சண்டைன்னா எனக்கு தெரியல, சோ அதனாலதான் அவ இந்த வேலையை விட்டு போறதாவும் நீ சொல்ற, சோ அதை வச்சு பார்க்கும்போது நீ எதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்க, நீ அவகிட்ட எல்லாம் பேசணும், அவகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த ரிசைன் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த நேரத்துல நம்ம போலீஸ் இருக்கான்ல ஜாங்க, அவன் கால் பண்ணி பேசிட்டு இருப்பான். நீ எதுக்காக காலி பண்ணிட்டு போன, நீ மறுபடியும் அங்கேயே வா, இல்லைன்னா நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் உன்னோட இடத்துக்கு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல என்னால வர முடியாது, எனக்கு சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு. அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி பயந்துட்டே போவா. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். சோ அந்த அடையாளம் தெரியாத நபரும் அப்படியே போயிருவான், நம்ம ஹீரோயினை எதுவுமே பண்ணாம. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்பான், நீ தயவு செஞ்சு மறுபடியும் அதே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்க மாட்டா. அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மறுபடியும் அவ வீட்டுக்கு போயிட்டு அப்பா கூடவே இருக்கலான்னு பாக்குறா, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு. சோ இவ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான், திரும்ப நீ அங்கேயே வந்து தங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்க மாட்டா. நான் என்ன உன்னோட வேலைக்காரியா இல்ல அடிமையா, நீ போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கும் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கும்போது ஹெட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், நாளைக்கு நீ கரெக்டா எப்பயும் போல வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இவரு என்னோட ராஜினாமா கடிதத்தை பார்த்தாரா இல்லையா, அதை பார்த்துட்டுமா என்ன வேலைக்கு வர சொல்றாரு, அது மட்டும் இல்லாம என்னைய வேலையை விட்டு தூக்குறதுக்காக தான் என்னோட ஹெட்டை மீட் பண்ணி இவனும் பேசினா, அப்படி இருந்தும் எதுக்காக என்னோட ஹெட் மறுபடியும் நாளைக்கு வேலைக்கு வர சொல்றாரு. டேய் என்னோட ஹெட் கிட்ட என்னைய வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி தானே பேசினேன், நான்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசல, சும்மா தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் சரி வா வா பஸ் வந்துருச்சு மறுபடியும் நம்மளோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அவன் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் ஏறிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வருவா. ஸோ இந்த நேரத்தில் சடனாக பிரேக் போடுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் இவங்களுக்கே தெரியாமல் ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சீட்டில் உட்காடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணாத மாதிரி. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட ஹெட் இருக்காருல அவரை காட்டுறாங்க. இவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே நிற்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வருவாங்க, அதுவும் கை குழந்தையை தூக்கிக்கிட்டு. என்னோட குழந்தைக்கு சில மெடிக்கல் செலவுலாம் இருக்கு, அதை பார்க்கணும், அதுக்காக காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த லேடி யாருன்னே தெரியல, ஆனா அவங்க குழந்தையோட மருத்துவ செலவுக்கு இவர்கிட்ட வந்து காசு கேட்கறாங்க. சோ இது என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் மறுபடியும் ஹீரோவோட இடத்துக்கே வந்து தங்கிடுறா. அந்த நேரத்துல இவ சில நியூஸ் எல்லாம் பாக்குறா. அப்போ இவளுக்கு தெரிஞ்சு போயிருது அந்த பிரெக்னன்ட் ஒய்ஃபோட ஹஸ்பண்டை காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவளுக்காக சாப்பாடு எல்லாம் டோர்லயே மாட்டி வச்சிருப்பான், அதை இவளும் எடுத்துட்டு வந்துட்டு நல்லா சாப்பிடுவா. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒரு பூங்கொத்து எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போவா. அப்போ அவங்க ரோட்ல ஒரு ஆள் விழுந்து கிடப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்காக ஒரு லேடி போராடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பூவை கீழே வச்சுட்டு அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஏத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, அவரை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மஞ்சள் கலர் பூவை எதுக்காக எடுத்துட்டு வரான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இறந்து போயிருப்பாங்கல்ல ஒரு பாட்டி, அவங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஏன்னா அந்த பாட்டிக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பூவை வாங்கிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட மருமக இருக்காங்கல்ல, அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ உண்மையிலேயே என் மாமியாரோட சவப்பெட்டியை நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தா, அதுவும் நான் அவங்களுக்கு எல்லோ கலர் பூ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பேன், அதுக்காக நீ உன்னோட காசை செலவு பண்ணி அவங்களுக்காக நிறைய பூ வாங்கி வச்சிருந்த, ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லோ கலர் பூ அவங்களுக்கும் கொடுப்பா. அதை அவங்களும் வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து போவாங்க. இப்ப கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹெட் இருக்காருல அவரை காட்டுறாங்க. இவர்கிட்ட நேற்று ஒரு லேடி கை குழந்தைய கொண்டு வந்துட்டு குழந்தைக்கு சில மருத்துவ செலவுலாம் இருக்கு, அதுக்கு நீங்க காசு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்துட்டு அவரோட கிரெடிட் கார்டுலாம் கொடுக்குறாரு, இதை வச்சுக்கோங்க குழந்தையோட செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் எதுக்காக இந்த லேடிக்கு பண்றாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு தான் ஒரு பீட்சா டெலிவரி பண்ற வேலையா வந்திருக்கான். அந்த நேரத்தில் உள்ள நம்ம ஹீரோயினை ஒரு சின்ன பையனை தெரியாமல் இடிச்சு கீழே தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த பையனை அவளோட கையாலேயே தூக்கி விட்டு, தம்பி உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த ஃபியூனரலுக்கு ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல அவங்க தான். இல்ல ஒரு பிரச்சனை இல்லை என் பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனை தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனோட கையெல்லாம் தொடச்சு விடுறா. இங்க பாருப்பா அந்த லேடி இப்போ உன்னை தொட்டு தூக்குனாங்கல்ல அந்த லேடியை இதுக்கப்புறம் நீ தொடவே கூடாது, அவங்கள பார்த்தாலும் நீ தள்ளி ஓடி வந்துரு. ஏமா அப்படி சொல்றீங்க, நான் ஏன் அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே தெரியாம கேட்பான். ஏன்னா அந்த லேடி அதிகமா டெட் பாடிஸை தொட்டு தொட்டு வேலை பாக்குறாங்க, சோ அதனால தான் நீ அவங்கள டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். டெட் பாடிஸை டச் பண்றதுனால என்னமா இருக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது, இல்லமா டெட் பாடிஸ் எல்லாமே ரொம்ப அழுக்கு, சோ அந்த டெட் பாடியை தொட்டு தான் அந்த லேடி வேலை பாக்குறாங்க. அப்படின்னா நம்மளோட பாட்டியும் தான் இறந்து போயிட்டாங்க, அவங்களும் அழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒண்ணுமே புரியாம ஒரு யதார்த்தமா கேட்கும்போது இந்த லேடியும் ஆமா பாட்டி ரொம்பவே அழுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க சொன்னது எல்லாமே நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல இருந்து கேட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் பீட்சா டெலிவரி பண்ண வந்தது இவங்களுக்கு தான். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மேடம் நீங்க இந்த பூவை ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை கொடுப்பான். அதான் நம்ம ஹீரோயின் கொடுத்திருப்பால அந்த பூ. ஆனா இந்த லேடி அந்த பூவை தெரிஞ்சதான் குப்பத்தொடியில போட்டிருப்பா. நம்ம ஹீரோயினை அவளோட கையால கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பூவை நம்ம ஹீரோ கொடுக்கறத பார்த்துட்டு, சரி இந்த பூவை என்னோட அம்மா வேணும்னு தான் குப்பத்தொடியில போட்டுட்டு வந்தாங்க, ஏன்னா இந்த பூவை கொடுத்தவங்களோட கைகள் முழுக்க அழுக்கு படிஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி எங்களோட பாட்டியை டச் பண்ணிருக்காங்க, எங்களோட பாட்டியும் ரொம்ப அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே கேட்கற மாதிரி இவன் சொல்லிடுவான். சோ இதை கேட்டுட்டு அவனோட அப்பாவும் கேட்பாரு, யாருப்பா சொன்னது பாட்டி அழுக்குன்னு அப்படின்னு கேட்கும்போது அவனும் சொல்லிடுறான், அம்மா தான்ப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இப்படி நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல இருந்து கேட்டு இருந்திருப்பா. இதை கேட்டதுனால இவ கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டு அவளை அந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் இதை பத்தி அவகிட்ட பேசலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க நிக்காம தனியா ஒரு இடத்துக்கு வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பாப்பா. அந்த லேடி நல்லவங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க நல்லவங்க கிடையாது போல, நல்லவங்க மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க என்ன ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, ஆனா அதை நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அதனால இவ ஒரு முடிவு பண்றா, அதாவது நம்ம யாருக்கிட்டையுமே அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது, எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவன் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இவளை கூட்டிட்டு போறான். அதனால ஸ்டார்டிங்ல இவன் நம்ம ஹீரோவை டச் பண்ணாம அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டு இருப்பா. இன்னும் சொல்ல போனா அவனோட டி ஷர்ட்டை மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றா, நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இவன் இழுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா வீடு வரைக்கும் வருவா. இவ வீட்டுக்கு வந்துட்டு மேல போலான்னு பார்க்கும்போது கூட நம்ம ஹீரோ கூப்பிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது அந்த லேடி இவளை பத்தி சொன்னதே தான் இவ இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்க சொல்றதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு உன்னோட கை ரொம்பவே பிடிக்கும், உன்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது உன்னோட அந்த அழகான கைகள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இவனையே பார்த்துட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க மாதிரியே இந்த நைட்டு முடியுது. இப்போ கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறா. அப்போ அவளுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கான், அவனும் கரெக்டா முடிச்சு பார்ப்பான். சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பக்கமா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களே ஷாக் ஆகுறாங்க, எப்படி நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். தேங்க்யூ.